Hello guys, now I'm Mukesh. Welcome back to my channel FuseTube. In my video, like KineMaster la audio editing patti paakaporam, so let's get started. KineMaster la ipdi or audio import pandrathu. Just aduk audio click pannunga. Inga nariya options irukum. First pathina music click pannina KineMaster asset store la download panna musics ellame irukum. Nariya category irukum. Ellame copyright free da. Ningaloda YouTube la use panni kuda neenga monetize pannikalam. Adukaduthu SFX KineMaster avanga asset store la nariya sound effects kuduthirukanga. For example, kodanda aludra mari sound, cartoon sound illana vandu oru ooze sound. Indha ooze sound use panni neenga vandu transition add pannikalam. Okay, we have sound effects. You can develop it. That's recorded. You can record KineMaster app. That's songs. As usual, you phone songs visible. Songs. So, you can folder, genre, artist. Basic filter option. Short by option. Artist songs. Arrange folders. Different folders. Sound record. SnapTube audio. Waiting music. WhatsApp audio. This is over folder. For example, songs. Song add பண்றதுக்கு just அந்த song click பண்ணுங்க. Okay, இத plus button click பண்ணீங்கனா song add ஆகும். Okay வா. இத play பண்றதுக்கு இந்த play button click பண்ணா long press பண்ணா play ஆகும். திரும்ப long press பண்ணா pass ஆயிடும். Okay, அதே மாதிரி இந்த songs நீங்க search பண்றதுக்கு just நீங்க ஒவ்வொருதே scroll பண்ணி C K ஆமே போண்ட் ஆசவல்ல. Just நீங்க கை வச்சு drag பண்ணலாம். இங்க drag பண்ணி நீங்க V போணும்னா V போய்க்கலாம். அது மாதிரி நீங்க ஒவ்வொரு folder நீங்க search பண்ணி போய்க்கலாம். KineMaster la sound record பண்றதுக்கு இங்க record ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இத click பண்ணுங்க. click பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு பேசுறீங்க அப்படிங்கறத இந்த tool காமிச்சு கொடுக்கும். ஸ்பெக்ட்ரம் ரெட்ல போனீங்கன்னா ரொம்ப கத்தி பேசுறீங்கன்னு அர்த்தம், greenல இருந்துச்சுனா ஒரு ஆப்டிமம் கரெக்ட். ஓகே, பட் yellow இருக்கறது தான் பெஸ்ட். இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன். Hello guys, நான் உங்க முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் FuseTube. Let's get started. Once play ஆனதுக்கு அப்புறம் நீங்க அத உங்களுக்கு பிடிக்கல அப்படினா நீங்க ரீரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு first review பண்ணி பார்த்துக்கலாம். Okay, உங்களுக்கு பிடிக்கல அப்படினா வெச்சுக்கோங்க, ஜஸ்ட் அத கிளிக் பண்ணி ரீரெக்கார்ட் பண்ணீங்கனா அதே டியூரேஷன் உங்களுக்கு வரும். ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுங்க. ஹலோ गाइस, நான் உங்க முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் FuseTube. Let's get started. ஓகே, முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ரீரெக்கார்ட் பண்ணி அந்த டியூரேஷன் கரெக்ட்டா அதே இதுக்குமே வந்துடும். ஒரு ஆடியோ ஒரு வீடியோ ஃபைல்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் அந்த வீடியோ ஃபைலை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு அப்புறம் கீழ வந்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா KineMaster லேட்டஸ்ட் ஸ்டேஷன்ல இருக்கு. முன்னாடி ஆப்ஷன்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டர் டூல்க்குள்ள இங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோங்கற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் நான் இங்க போய் எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ கொடுத்துக்கறேன். கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஆடியோ இங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. KineMaster la ஒரு வீடியோவோட ஆடியோ மியூட் பண்றதுக்கு ஜஸ்ட் அத கிளிக் பண்ணுங்க. இந்த ஆடியோ பட்டன் போங்க. இங்க மிக்சர் ஒரு ஆப்ஷன்ல ஒன்ஸ் நீங்க எப்படி மியூட் பண்ணலாம் அப்படினா ஜஸ்ட் அந்த டிராகர் வால்யூம் 0 க்கு கொண்டு நீங்க மியூட் பண்ணலாம். இப்போ மியூசிக் ப்ளே ஆயிட்டு இருக்கு. இந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் பார்ல லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் ரெண்டு ப்ளே ஆயிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காது எடுத்துக்கிட்டீங்கன்னா லெஃப்ட் காது ரைட் காது, அப்போ லெஃப்ட் சைடும் கேக்கும் ரைட் சைடும் கேக்கும். KineMaster ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஒன்ஸ் நம்ம லெஃப்ட் சைடு மட்டும் தான் கேட்குற மாதிரி வைக்கலாம், இல்லை ரைட் சைடு மட்டும் கேட்குற மாதிரி வைக்கலாம், இல்லை அந்த ட்ராவல் பண்ணி வரும்ல சவுண்ட் ரைட் கார்லேருந்து லெஃப்ட் கார்ன் போகிறது அது மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆடியோ பட்டன் இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மட்டும் கேட்கணும்னா நீங்கள் லெஃப்ட் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரைட் மட்டும் வேணும்னா ரைட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஒரு டிரான்சாக்ஷன் மாதிரி வேணும்னா நீங்கள் கரெக்டாக ஒரு இடத்துல நீங்கள் கட் பண்ணி ஃபஸ்ட் அது லெஃப்ட்டு அடுத்தது ரைட்டு அது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதே மாதிரி எப்படி இந்த குழந்தைங்க வாய்ஸ் மாதிரி மாற்றணும்னா ஜஸ்ட் பிச்சை மேக்ஸிமைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாய்ஸ் கேட்க குழந்தை வாய்ஸ் மாதிரி இருக்கும். பிச்சை குறைச்சி வச்சிட்டிங்கன்னா அது கேட்க ரோபோட்டிக் வாய்ஸ் மாதிரி இருக்கும். KineMasterல ஆடியோவை லூப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் அந்த ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்தீங்கன்னா லூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்ததுக்கப்புறம் கீழே லூப் டு எண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்கள் கிளிப்போட டியூரேஷன் எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் இருந்தால் கூட ஜஸ்ட் லூப் டு எண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த வீடியோ அந்த மெயின் டைமில் இருக்கிற வீடியோ முடிகிற வரைக்கும் இது திரும்ப லூப் ஆகிக்கிட்டே இருக்கும். KineMasterல வால்யூம் எனேபிள் ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா ஜஸ்ட் அந்த ஆடியோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த வால்யூம் எனேபிள் கிளிக் பண்ணுங்கள். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா உங்களோட வீடியோ இல்லை ஆடியோவில் பர்டிகுலர் பார்ட்டில் மட்டும் உங்கள் சவுண்டை மியூட் பண்ணணும், அதாவது சவுண்டை குறைக்கணும். ஏன்னா அங்கே பேசலாம்ல நீங்கள், ஸோ அந்த சவுண்டை மட்டும் கீழே குறைச்சிட்டு இன்னொரு பார்ட்டில் சவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் இங்கே ஒரு இடத்துக்கு போய்ட்டு ஜஸ்ட் மார்க் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இன்னொரு இடத்த மார்க் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸோ என்டையராக அட்ஜஸ்ட் ஆகும். ஓகேவா, மொத்தத்தை அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ அப்படியே வேணாம் எனக்கு எக்ஸாக்ட் பாயிண்ட் வேணும்னா just zoom பண்ணிட்டு அந்த பாயிண்ட்க்கு பக்கத்துல ஒரு மார்க்கிங் பட்டன் ஆன் பண்ணுங்க இப்போ அத குறச்சீங்கன்னா சோ ஃபர்ஸ்ட் பிகினிங்க்கு அது अफेக்ட் ஆகாது இந்த particular part மட்டும் தான் अफेக்ட் ஆகும் அதே மாதிரி இந்த இடத்துக்கு போயிடு just ஒரு மார்க் பண்ணிட்டு இப்படி பண்ணலாம் நீங்க ஒவ்வொரு தடவை ஸ்க்ரோல் பண்ண அவசியம் இல்ல இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு இது previous marker tool இது next சோ next அது previous அது மாதிரி ஒவ்வொருக்கும் நீங்க ஜம்ப் பண்ணி போய்க்கலாம் மார்க் பண்ண ரிமூவ் பண்றதுக்கு இந்த மைனஸ் கிளிக் பண்ணலாம் மார்க் பண்றதுக்கு பிளஸ் கிளிக் பண்ணலாம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மேனுவலாவும் வால்யூம் நீங்க இன்கிரீஸ் பண்ணிக்கலாம் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் KineMaster la ungala 8D sound effect pannalam adu pandradhukku once unga audio import pannadhukku appuram just adha click pannunga moonu button click pannunga duplicate panikenga pannadhukku appuram just first audio click pannadhukku appuram indha volume enula ponga ponadhukku appuram just over 3 seconds vechukonga 3 seconds illa 4 seconds and the duration neenga maintain pandradha but it should be a uniform cycle la irukanum for example na 5 second peikiren 5 adukadutha na 10 ponum okay va so 5 adukadutha 10 adukadutha vandu 15 vechukiren okay va illa 14 okay in the cycle ku appuram vandu na aduthathu poren adhe mari inge poitu just poitu na vandu 5 okay adukadutha vandu 10 okay adukadutha vandu adhe mari 14 vachcha appuram enna pannalam na initial marker vandu idukku vandu 0 ah irukanum adukadutha indha marker 100 la iruka adukadutha indha marker vandu enak 0 ah irukanum adukadutha adutha marker vandu enak 100 ah irukanum okay va idu mari achiten இப்போ அதே மாதிரி இங்க போயிடு இந்த மார்க்கர்ல இனிஷியல் எங்க இருந்துச்சு இனிஷியல் எங்க 0 இருந்துச்சு அப்ப இந்த மார்க்கர் அந்த இனிஷியல் எங்க இருக்கணும்னா 100 ல இருக்கணும் அடுத்த மார்க்கர் வந்து 0 ல இருக்கணும் அதுக்கு அடுத்த மார்க்கர் வந்து 100 ல இருக்கணும் அதுக்கு அடுத்த மார்க்கர் வந்து 0 ல இருக்கணும் ஓகேவா இதே மாதிரி தாக்கணும் சோ இப்போ இங்க போயிடு இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிட்டு வந்து நீங்க லெஃப்ட் சூஸ் பண்ணுங்க ரெண்டு பக்கமும் லெஃப்ட் வெச்சுக்குங்க இந்த பட்டனை கிளிக் பண்ணிட்டு ரெண்டு பக்கமும் போயிடு ரைட் சூஸ் பண்ண போறோம் அதுக்கு இந்த மைக் பட்டன் So, ரெண்டு பக்கமும் ரைட்ல இருக்கணும் ஓகேவா வாச்சாச்சு கிளிக் ஓகே கொடுத்து இப்போ ப்ளே பண்றேன் நீங்க காதுல ஹெட்போன் போட்டு கேளுங்க அப்பதான் உங்களால ஒரு 8D சவுண்ட் கிரியேட் பண்ண முடியும் உங்க காதுல அந்த பாட்டு லெஃப்ட்ல இருந்து ரைட்ல போற மாதிரி ஃபீல் ஆகும் ஓகே ஐ அம் ப்ளேயிங் உங்களுக்கு இன் கேஸ் சந்தேகம் இருந்துச்சுனா நீங்க இந்த ஆடியோ பார் பார்க்கலாம் இந்த ஆடியோ பார் பார்த்தா உங்களுக்கு ஃபீல் ஆகும் அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட்ல மூவ் ஆகுது KineMaster la sila inbuilt ah presets la irukku adha use pandrena just audio click pannadukku appuram inga nadula button irukum idukku peru and equalizer idu Adobe Audition gra software la pathina inda equalizer romba useful ah irukum voice enhance pandradhukku adulum especially loudness maximizer nu irukum adhe mari vocal enhancer irukum andha mari romba specialized ah inga kedaiyadhu graph adjustments um kedaiyadhu but neenga vandu sila enna preset use panna mudiyum for example AM radio So mostly music ku vende indha filters indha equalizer vende avlo superba irukadu but silam preset panna da useful ah irukum but in case neenga voice panina super ah irukum AM radio adukapra vende bass booster bass reducer adukapra pathina keela vandina voice treble booster treble reducer idella pathina voice ku nalla irukum music ku vende rock R&B pop natural jazz hip hop idella vende unga music files ku super ah irukum indha equalizer neenga kandipa use panni paarenga adukadutha indha reverb na enna na oru chinna echo illa oru delay in sound இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் எப்பனா வந்து சில கிரியேட்டிவா நீங்க ஐடியா பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்ரூம்ல யாராவது உங்க friend பேசிட்டு இருக்கும்போது அந்த எக்கோ அடிக்கும்ல அந்த எக்கோ நீங்க ஃபீல் பண்ணலாம் பட் இட் only possible when வந்து இந்த ஆடியோ மாதிரி பேசி ரெக்கார்ட் பண்றதுனால தான் கரெக்ட்டா இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போறேன் நான் பேசி ஆல்ரெடி வச்சிருக்கேன் ஓகேவா சோ இந்த ஃபைல்ல போய் நான் ரிவர்ப் யூஸ் பண்றேன் ஃபர்ஸ்ட் பாத்ரூம் ஓகேவா பாத்ரூம் ஹலோ गाइस welcome back to my channel FuseTube நான் உங்க முகேஷ் இது வந்து ஒரு சாம்பிள் ரெக்கார்டிங் thanks for watching at the cathedral Hello guys welcome back to my channel FuseTube now okay ஓகே ஒரு நல்ல எக்கோ கிடைக்கும் உங்களுக்கு Hello guys welcome back to my channel FuseTube now mic testing 1 2 3 அந்த மாதிரி ஒரு எக்கோ கிடைக்குதா சோ இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச எக்கோ பாத்தீங்கன்னா ரிவர்ப் பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ ரிவர்ப் இது ரொம்ப சூப்பரா இருக்கும் Hello guys welcome back to my channel உங்களுக்கு ஒரு எக்கோ மாதிரியே தெரியாது ஒரு அமேசிங் ரிவர்ப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அதுக்கு அடுத்த ஃபீச்சர் பாத்தீங்கன்னா வாய்ஸ் சேஞ்சர் இப்ப நிறைய பேர் யூஸ் பண்றாங்க எதுக்குன்னா சில இடங்கள்ல ஃபன்னியா அவங்க வாய்ஸ் என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு அதுலயும் குறிப்பா வந்து இந்த விமன் மாதிரி பேசுறது கிட் மாதிரி பேசுறது அது மாதிரி கிட் மாதிரி எல்லாம் பேசுறது கேட்க நல்லா இருக்கும் இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் விமன் செஸ் பண்ணி பாப்போம் ஹலோ गाइस வெல்கம் பேக் டு மை சேனல் FuseTube இது வந்து விமன் வாய்ஸ் அமே ரோபோட் கம்ப்யூட்டர் Black Hole இவ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இன்டர்வியூ பாருங்க இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் கிட் கொடுக்கிறேன் ஹலோ गाइस வெல்கம் பேக் டு மை சேனல் FuseTube அது மாதிரி ஃபன்னி ஸ்லைசர் எக்ஸ்ட்ரீம் எக்கோ பேட் காய் மான்ஸ்டர் நிறைய இருக்கு ஒவ்வொண்ணே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க KineMaster la dugging ஒரு சூப்பரான ஆப்ஷன் இருக்கு இந்த ஆப்ஷனை எப்ப யூஸ் பண்றதுன்னா நீங்க ஒரு எக்ஸ்பிளைனர் வீடியோ கொடுக்கும்போது பேக்ரவுண்ட்ல ஒரு மியூзик மைல்டா ப்ளே ஆகணும் ஆனா சில சமயங்கள்ல உங்க வாய்ஸை தாண்டி அந்த மியூзик வந்து ரொம்ப லவுடா கேட்றோம் அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் உங்களுடைய மியூзикை கிளிக் பண்ணுங்க டக்கிங் எனேபிள் பண்ணுங்க பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய பேசுற அந்த டைம் வர வரைக்கும் அந்த மியூசிக் வந்து நார்மலா ப்ளே ஆகும் பட் நீங்க பேச பேச உங்களுடைய வாய்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்தோட சவுண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிடும் Hope that guys in the video பிடிச்சிருன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போடணும் அப்படின என்ன சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன் அதுல போய் நீங்க சப்போர்ட் பண்ணலாம் Thanks for watching signing off Mukesh bye bye